காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் விஷயமாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது. அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல லாஸ்ட் வீக்லயே நம்ம சொல்லியிருந்தோம், 28 ஆம் தேதி தான் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போலவே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுல நான் என்ன குறிப்பிட்டிருந்தேனோ அதுல பல அம்சங்கள் வந்து இந்த தீர்ப்புலையும் வந்திருக்கு. என்னோட வீடியோஸ்ல தெளிவான சில விஷயங்களை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை முழுமையா சேகரிச்சு நான் கொடுத்துருப்பேன். அதனால நான் போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது நீங்க முழுசா பாத்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அதே போல என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு நடந்த தீர்ப்பு பத்தி எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமா நம்ம பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவுபடுத்துற விதமா தான் நான் இந்த வீடியோ பதிவை நான் போட போறேன். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இதுல அடங்கியிருக்கு. அதே போல இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு மறுபடியும் வந்து ஒரு மறு விசாரணையோ அல்லது வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த எக்ஸாம் நடத்துறதுனால உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் நீங்களே கூட பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதில் பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொன்னாலும் நான் சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் பல முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதனால வீடியோ முழுசாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். புதுசாக பக்கங்களில் இருந்தனாக்கா என்று மினிமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பினுடைய ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாமினேஷனை மாநிலங்கள் வந்து தள்ளி போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அக்டோபர் நவம்பர் மாதம் நமக்கு மழைக்காலம். அதனால அவங்க செப்டம்பர் இறுதிக்குள்ளேயாவது நடத்துறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணும். அதனால நீங்க அலர்ட்டா இருங்க, கண்டிப்பா எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் இறுதிக்குள்ளார நடத்திடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேன்சல் எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய அட்வொகேட்ஸ் வாதிட்டாங்க. ஸோ அதில் அத்தனை பேரை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் வாதிட்டது போக யூஜிசி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் முழுசாக சொன்னேன். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் அனைத்துமே மாணவர்கள் சார்பாக மட்டுமே இருக்கக்கூடாது. யூஜிசி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அதே போல் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவில் முழு விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். அதில் குறிப்பாகவே இந்த யூஜிசி ஸ்டப்பனாக திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாமினேஷனை நடத்தி தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம், அப்போ தான் இது வேலிடிட்டி. உலகத்தரம் வாய்ந்த எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து ஒரு போலியான சான்றிதழாக வந்து வேர்ல்ட் லெவலில் எங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. அதனால நாங்கள் இந்த ஃபைனலியரோட ஃபைனல் செம்மை நாங்கள் நடத்தி தான் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் நாங்கள் அந்த டிகிரி அவார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஸோ இதை நான் திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூஜிசி தரப்பில் இருந்த வாதங்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயம் மாணவர்களை ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இல்லைங்க. இது உங்களுக்கு ஃபேவரபுளாக தாங்க இருக்கும், இது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா, இந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி அப்படிங்கிறத விஷயத்த யூஜிசி தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2020 மாணவர்கள் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு எவ்விதத்திலையும் தரம் தாழ்ந்ததாக இருக்காது அப்படிங்கிற அஷூரன்ஸை அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக உங்கள் சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டோட வேல்யூபிள்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் பல க்வெஸ்சன்ஸ் மார்க் அடங்கியிருக்குங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. நான் பொதுவாகவே எல்லாமே பேசுகிறேன். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை அவங்க ஹாலில் வச்சு நடத்த முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணால் ஓரளவாக முடியும். ஏன்னா ஸ்ட்ரென்த்து கம்மி தான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் வென் கம்பேரிங் ஆஃப் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக தான் இருப்பாங்க. அதனால் நிச்சயமாக அவங்களால கண்டக்ட் பண்ணிட முடியும். இப்போ இன்னொரு பிரச்சனையும் அடங்கியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தலைமையின் கீழ் தான் வந்து அத்தனை எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய எக்ஸாமினேஷனும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. பாலிடெக்னிக் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு ஏதோ அப்படியே கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தீங்க. ஸோ நடக்குது, எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே நிலகுலைஞ்சு போயிருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து இதுவும் கூட நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் பொறுப்பெடுத்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நடத்த போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்போ வைப்பாங்க, இந்த எக்ஸாமினேஷன் வச்சு எப்படி மார்க் கொடுக்க போகிறாங்க, இதில் தான் வந்து நீங்கள் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாமினேஷனை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. மற்ற யூனிவர்சிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துகிறவங்க, பாலிடெக்னிக் நடத்துகிறவங்க சொல்லலை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கீங்க.
பட் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா எல்லாருக்குமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் கற்பனையும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சா இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அது அண்ணா யூனிவர்சிட்டி பொறுப்படுத்தி நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிட்டா இது எப்படி நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இந்த எக்ஸாமினேஷனை ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக 70-30 அப்படின்ற நான் போட்டிருக்க அந்த வீடியோவில் அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுபடி தான் வந்து நிச்சயமாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, உங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு 70% வச்சுக்குவாங்க. அதே போல் உங்களுடைய இந்த எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில், அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஒரு 30 marks தான் வைப்பாங்க, அந்த 30% வச்சுக்கோங்க. இதை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 5 paper இருக்கு அப்படின்னாக்கா, 5 paperக்கும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் தனித்தனியாக எழுத வேண்டி இருக்கும். ஸோ 1 மணி நேரம் டெஸ்ட்டு, அப்போ 5 tests நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அந்த 5 paperையும் பாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஈச் பேப்பர் யூ ஹாவ் டு ரைட். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். பெரும்பாலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தாவே உங்களுக்கு கிளிக் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஏபிசிடின்னு 4 choices கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக நிச்சயமாக இருக்கும். வேறு ஏதோ ரைட்டிங்கோ மார்க்கிங்கோ டிராயிங்கோ நிச்சயமாக இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் அமையும். ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருவாங்க. எக்ஸாமும் கூட நான் இன்னும் கூட நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸாமை வந்து 15 September September 30 நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனௌன்ஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 28 தேதி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள்லேயே உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாமினேஷன் இமீடியட்டாக வைப்பாங்க. அது 2nd week இருக்கலாம், இல்லை 3rd week இருக்கலாம், அதில் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இது நடக்க போகுது. ஸோ அதனால் டைம் ஷெட்யூல் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு நான் சொன்ன விஷயமும் கூட இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க நடத்தி ஆகணும், அதே போல் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த அப்ரோச் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்குரிய டோட்டல் மேட்டரையுமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் கொடுப்பாங்கிறது என்னுடைய கஸ். ஸோ இதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நடத்தினாக்கா ஒரு மினிமம் பர்சன்டேஜ் கொடுப்பாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்படியே நடத்தினாலும் அது ஆன்லைன் டெஸ்ட்டு அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு மெத்தட் அவங்க சூஸ் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் 70%. இதில் இன்னொரு பெரிய பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரியர் பர்டனே உங்களுக்கு கிடையாதுங்க. எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது 7th இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுனாக்கா 7th semester வரைக்கும் நீங்கள் அரியர் வச்சுருப்பீங்க, நிச்சயமாக இருக்கும். 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியரோடு தான் இருக்காங்க. நீங்கள் சர்வே கூட எடுத்து பாருங்கள், எல்லா காலேஜிலும் சொன்ன ரிசல்ட் இதுதான், 70% பேர் வந்து அரியர் வச்சுருப்பாங்க. அந்த 70% பேர் 7th semester வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க அத்தனை பேருமே இந்த ஃபைனல் செமஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த அரியர் எக்ஸாமினேஷனில் இந்த பர்டனே இல்லாமல் பாஸ் பண்ண வச்சுட்டாங்க, அதுக்கான ரிசல்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு யூ ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஃபார் தி ஃபைனல் செம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஃபைனல் செம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமைங்க, நீங்கள் இதில் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உங்களால் எழுத முடியுங்கிறது நீங்கள் நம்புங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க, அப்போ தான் நிச்சயமாக உங்களால் நல்லா எழுத முடியும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அந்த 30% மார்க்கில் உங்களால் ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ வாங்க முடியும்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டை எப்படி கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே கிரேடிங் சிஸ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல கிரேட் வந்துடும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நினைக்காம, ஒன்றும் இல்லை இதை நம்மளால் கடந்து போக முடியும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய வேர்ட் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன துளி விதையாவது விதைச்சிருந்தா அது ஆழமரமாக உங்களுக்கு மனசில் விரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னால் சொல்ல முடிஞ்சது இந்த சந்தர்ப்பத்தில். ஸோ அதனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அதே மாதிரி கண்டினியூஸாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் எந்த விதத்திலையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஹெல்த்தி கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போடுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.